ரப்பர் தோட்டத்திலே வேலை செய்யும் ஆண்களே பெண்களே குறிப்பாக கன்னி பெண்களே நியாயம் தெரிஞ்ச எல்லாரும் ஓடி வாங்க தெரியலன்னாலும் பரவாயில்ல ஓடி வாங்க இல்லடி ஒரு பயிலையும் காணா நீங்க எல்லாம் வரமாட்டீங்க என்ன என்ன அவர் உங்களுக்கு முதலாளி ஆனா அவன்னா அவர் எனக்கு அண்ணன் மை பிரதர் அந்த பிரதர் உள்ள படுத்திருக்கார் அவரை வெளியே வர சொல்லுங்க என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் கோழி மாதிரி உள்ளே போய் படத்துக்கு சொல்லுங்க இந்த வயசுல அவருக்கு கல்யாணம் தேவையா என்னடி நான் சொல்றது கொஞ்சம் சத்தமா பேசியா எனக்கு இவ்வளவு கோபம் வருது என்ன என்ன இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு பொண்ணு அது வசதியா இருந்தா நான் கோபப்பட மாட்டேன் வசதியும் கம்மி வயசும் கம்மி ஆகவே பெரியோர்களே என் பக்கத்துல இருக்கும் ஒரு பருவ பெண்ணை பாருங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு பயமா இருந்தா ஜன்னல்ல இருந்தே பாருங்க இந்தியாவிலேயே எந்த மூலையிலேயாவது இந்த மாதிரி ஒரு அழகைய நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு வார்த்தைக்கு சொன்னா அதுக்காக பிரிக்காத இவளை நான் கூட்டிட்டு வந்து அண்ணா இவளை நான் வச்சுக்க போறேன்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ ஒழுக்கம் கெட்டவ உடனே கூட்டிட்டு ஓடி போயிரு இல்லைன்னா உதப்பட வேண்டார் இப்ப நான் கேக்குறேன் இவரை கூட்டிட்டு வந்துக்காரே ஒருத்தி அவ ஒழுக்கம் உள்ள வாங்கறதுக்கு என்ன ஆதாரம் ஆனா காரியம் என்ன ஒண்ணா உதப்பேண்ணா ஆகவே மை பிரதர் உனக்கு குடும்பமாகி போச்சு எனக்கு குடும்பமாகி போச்சு அதனால நம்ம ரெண்டு பேரும் உறவையும் பிரிச்சுக்குவோம் சொத்தையும் பிரிச்சுக்குவோம் ஏன் சொத்த பிரிச்சு குடுடா ஓ சங்காத்தமே வேணாண்டா சொத்த பிரிச்சு குடுடா டேய் என்னடா இது காலங்காத்தல புரிஞ்சிரமா வந்து கரெக்டா பண்ற மை பிரதர் என் அண்ணேங்கற காரணத்துக்காக ஒரே அடி அதிகாரம் பண்ற அந்த அதிகாரத்தை தட்டி கேக்கலாம்னு வந்தேன் இப்போ கரெக்டா வேணா இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கே ஒருத்தி அவ இன்னைக்கு வேணா உனக்கு சம்சாரமா இருக்கலாம் ஆனா அவன்னா அன்னைக்கு அவ யாரோ ஒருத்தி அவ மேல ஆசைப்பட்ட அடைய முயற்சி பண்ண என்னமோ என்னாலதான் அவ கற்பே களங்கம் ஆகிட்ட மாதிரி என்ன அடிச்சு துரத்திட்டு நீ கூட்டிட்டு வந்துட்ட அன்னைக்கு நான் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்த தப்ப இப்ப நீ பண்ணிட்டு இருக்க நீ ஹீரோ நான் வில்லன் ஆயிட்டா என்னையா நியாயம் இது உனக்கு இப்ப என்னடா வேணும் நியாயம் வேணும் சீ அது வேணாம் சொத்து வேணும் சொத்தா சொத்து கொடுத்தா நீ ஹீரோ ஆயிடுவேன் ஆக மாட்டா என்ன குடும்பம் சீக்கிரம் இந்த சொன்னா போலீஸ் வந்துடும்